எல்லா நிலைகளிலையும் சிசேரியனுக்கு நாள் குறிப்பது என்பது ஒரு நிலையில ஒரு நல்ல ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும் நீங்க ஒருத்தர் எவ்வளவு சொகுசாக ஜாலியா வளர்றீங்க ஆனால் ஒரு ஆர்டிக்கில் எழுந்திருக்கிறேன் ஒரு கிரகம் கிழக்கே இழுத்தால் இன்னொரு கிரகம் மேற்கே இழுக்கும் லக்னாதிபதி லக்னத்தை வலுவாக போடுவது ஐந்து ஒன்பது குடையவர்களை வலுவாக போடுவது இவ்வளவுதான் நல்லதாக போட்டாலும் தசாபக்தி அமைப்புகளை யோகமாக போடுவது ஆக சிசேரியன் குழந்தைக்கு எப்படி நாள் குறிப்பது லக்னாதிபதி வலுவாக இருப்பது லக்னாதிபதி லக்னம் வலுவாக இருப்பது லக்னம் லக்னாதிபதி லக்ன லக்னாதிபதி வலு ஐந்து ஒன்பது யோகம் நல்ல தசா புக்தி இவ்வளோ தான் முதல்ல நல்ல தசா புக்தி இந்த அமைப்புகளில் எல்லாமே அடங்கிடுது ஒன்று பாலாரிஷ்ட தோஷம் என்கின்ற ஒன்று இருக்கிறது அதாவது குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்கிற வரைக்கும் ஒரு பதினைந்து அல்லது பதினாறு வயசு வரைக்குமே குழந்தைக்கு இன்றைக்கு இன்றைய காலகட்டமாக இருக்கட்டும் அன்றைய காலகட்டமாக இருக்கட்டும் ஒரு குழந்தைக்கு ஒரு பதின் பருவம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பதிமூன்று பதினாலு வயசு வரைக்குமே தாய் தந்தையருடைய ஆதரவு மிக மிக முக்கியமாக தேவை அப்போ ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் கிடக்கூடாது சூரியனுடைய சூரியனும் சந்திரனும் கிடக்கூடாது அப்படியே இழுத்துக்கிட்டு போகிறேன் பாருங்கள் சூரியன் சந்திரன் கிடக்கூடாது சூரியன் சந்திரன் கிடக்கூடாது இது வந்து அப்படி கெட்டாது பாலா பாலாரிஷ்ட தோஷம் சூரியன் சந்திரன் கிடக்கூடாது அதனை அடுத்து நான்கு ஒன்பது வலுவாக இருக்கணும் நான்கு ஒன்பது வலுவாக இருக்கணும் ஏற்கனவே இங்கே அஞ்சு ஒம்பது சொல்லிட்டேன் கூட நான்கையும் சேர்த்து தாயாருடைய அமைப்புன்னு சொல்லப்படக்கூடிய நான்கு ஐந்து ஒன்பது ஏன்னா அந்த குலையை குழந்தையை வளர்க்குறவங்க அம்மாவும் அப்பாவும் தானே அப்போ தாய் என்பவள் அந்த குழந்தைக்கு விடக்கூடாது ஆக சந்திரன் கிடக்கூடாதுன்னா என்ன சந்திரன் கிரகண தோஷத்தில் இருக்கக்கூடாது சூரியனும் சந்திரனும் கிரகண தோஷத்திலோ ஒரு நிலையில் கடுமையாக சனி அமைப்புகளோடு போது ஒரு நிலையில் பிறக்கக்கூடாது அப்போ சிசேரியனுக்கு நாள் குறிப்பது எப்படி லக்ன லக்னாதிபதி வலு நான்கு ஐந்து ஒன்பது யோகம் நல்ல தசாபுக்தி சூரிய சந்திரன் கண்டிப்பாக கிடக்கூடாது அதன் மூலமாக நான்கு ஒன்பதுன்னு சொல்லப்படக்கூடிய தாய் தந்தையர் ஸ்தானம் வலுவாக இருக்கணும் இதை விட்டுட்டு இதை விட்டுட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க நாளைக்கு ரோஹிணி நட்சத்திரங்க தாய்மாமனுக்கு ஆகாது நாளைக்கு வேண்டாம் வெள்ளிக்கிழமை ஆம்பளை பிள்ளை பெறக்கூடாது அதுக்கு ஒரு வேடிக்கையான அன வருத்தமான ஒன்று நமக்கு தமிழில் வந்து எதுக மொழிக்கு பழமொழிக்கு பஞ்சமே இல்லை வெள்ளிக்கிழமை பிள்ளை பிறந்தால் கொல்லி வைப்பதற்கு பிள்ளை இருக்காது பா முட்டாள்தனமான தனமான மட்டும் கடுமையான முட்டாள்தனமான நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக அந்த திதியில் பிறக்கக்கூடாது இந்த திதியில் பிறக்கக்கூடாது பெண் பிள்ளையாக இருந்தால் மூல நட்சத்திரம் சரியாக வராது இந்த மாதிரி தோஷமில்லாத ஜாதகமாக இருக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிர்பந்தங்கள் உங்களுக்கு வரும் ஆக எந்த நிர்பந்தத்தையும் ராகு காலத்தில் பிறக்கக்கூடாது ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு குழந்தை ஒரு குழந்தை கடக லக்கணத்தில் பிறந்திருக்கு சிம்ம லக்கணத்தில் அந்த குழந்தை பிறந்திருந்தால் அபாரமான யோக ஜாதகம் கடக எல்லா கிரகங்களும் ஆறு எட்டு பன்னெண்டுன்ற மாதிரி மறைஞ்சி போச்சு அந்த அப்பா கிட்டே ஜாதகம் பார்க்க வரும்போது அந்த அப்பா கிட்ட நான் சொல்கிறேன் சே ஒரு சின்ன வித்தியாசங்க இந்த குழந்தை வந்து இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து சிம்மலக்கணத்தில் பிறந்திருந்ததுன்னா உங்கள் குழந்தை அல் அரசாளுங்க உங்கள் குழந்த அருமையான யோக ஜாதகமாக இருக்கும்னா ஓன்னு அழுதர் அந்த ஜோதிடம் தெரிந்த அப்பா ஐயா எனக்கு கொஞ்சம் அறகுறையாக ஜோசியம் தெரியும் நான் வந்து ஆஃபீஸில் இருந்து நான் வந்து அன்றைக்கி வந்து பிரசவத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அன்னைக்கு நான் எல்லாத்தையும் கணிச்சு பார்த்து சிம்மலக்கணத்தில் தான் குழந்தை பிறக்கணும்னு நான் வந்து டைமை கொடுத்துருந்தா ராகு காலத்தில் என் மருமகன் டைமை குறிச்சிருக்கிறாரு ராகு காலத்துக்கு முன்னாடியே குழந்தைய எடுத்துருக்கன்ட்டு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே என் மாமியார் என் டைமை மாற்றி இன்னி வரைக்கும் நானும் என் மாமியாரும் பேசுகிறதே இல்லை இந்த குழந்தையை பார்க்கும்போதெல்லாம் என் மாமியார் ஞாபகம் வந்து என் மாமியாருக்கும் எனக்கும் பயங்கர சண்டை மாமியாரை நான் வீட்டுக்குள்ளே சேர்க்குறதில்ல இன்னி வரைக்கும் குழந்தையும் என் மாமியாரை பார்க்க விடலைங்க அப்படின்னார் அப்போ நான் சமாதானப்படுத்துனேன் மாமியார் என்ன பண்ணோம் உங்கள் குழந்தை கடல் இலக்கணத்தில் பிறந்திருக்கணும் பறக்கணுன்றது விதி இருக்கும்போது அது ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி அவசர கொடுக்கைகள் ராகு காலத்தில் பிறக்கக்கூடாது இல்லை குழந்தை பிறப்பிற்கும் நட்சத்திரத்திற்கும் திதிக்கோ ராகு காலத்திற்கோ சிசேரியன் குழந்தை எந்த குழந்தையும் எங்கேயாவது நம்ம ராகு காலத்தில் பிறந்ததுனால வந்து வச்சு ஜாதகத்தை பார்க்குறோமா இல்லை ராகு காலத்தில் பிறந்துருச்சேன்னு ஜாதகத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லை ஜாதகத்தில் திதி யோகம் கரணம் நட்சத்திரத்தை முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லை அப்படி திதியோகம் கரணம் நட்சத்திரத்தை முக்கியம் கொடுக்கறது கடுமையான தப்புன்னு இப்போ இருக்கிறேன் நட்சத்திர சாரம் என்பதே இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லி அடுத்தடுத்து சில ஆட்சிகள் கட்டுரைகள்லாம் வரப்போது அப்போது மாணவர்களுக்கும் சரி மற்ற ஜோதிடர்களுக்கும் சரி நிறைய விஷயங்கள் உண்மையான மனசில் கண்டிப்பாக புரியும் ஆக எந்த நட்சத்திரத்திலும் குழந்தை பிறக்கலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் ஆகாது ஆயில்ய நட்சத்திரத்தில் ஆகாது கேட்டை நட்சத்திரத்தில் சேஷ்டனுக்கு ஆகாது இந்த மாதிரியான பழம் சும்மா சொல்லப்படுகின்ற பழமொழிகை பழமொழிகளை அப்படியே புறம் தள்ளிவிட்டு அன்றைய நாளில் நல்ல தசாபுக்தி இருக்கிறதா எப்படி வரணும் நல்ல தசாபுக்தி வரணும் நல்ல ல நல்ல லக்ன லக்னாதிபதி வலு இருக்கணும் லக்னத்தை சுபர் பார்க்க வேண்டும் லக்னத்தோடு சுபர் தொடர்பு கொள்ள வேண்டும் லக்னாதிபதியோடு சுபர் தொடர்பு கொள்ள வேண்டும் ஒரு யோக ஜாதகம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் அதை தவிர்த்து எந்த நிலைமையிலையும் சிசேரியன் குழந்தை ராகு காலத்தில் கண்டிப்பாக பிறக்கலாம் எந்த கோரையிலும் அது கண்டிப்பாக பிறக்கலாம் எந்த நட்சத்திரத்திலும் அந்த குழந்தை பிறக்கலாம் எந்த கிழமையிலும் அந்த குழந்தை பிறக்கலாம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முட்டாள்தனமான நம்பிக்கைகள் அத்தனையும் இப்போது நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொரு லக்னமாக வந்தால் அதனுடைய பிரச்சனைகளை சொல்றேன் ஒவ்வொரு லக்னமாக வந்தால் இப்போ பெரும்பாலும் என்ன என்ன சொன்னீங்க பெரும்பாலும் கன்னி லக்கணம் கடகலக்கணம் அப்படின்ட்டு கன்னி லக்கணம் கடகலக்கணம்னு வந்தீங்க ஏன் கடகலக்கணத்தை லக்னாதிபதி பார்க்குறாருன்ற மாதிரி வந்தீங்க கடக லக்கணத்தை லக்னாதிபதி பார்க்குறாருனா செவ்வாதசை ராகுதசை ராகதசை குருதசை சனிதசை இங்கே செவ்வாதசை எவ்வளோ வரும் ஒரு மூணு வருஷம் வரும் ராகுதசை எவ்வளோ வரும் ஒரு பதினெட்டு வருஷம் இருபத்தோரு வயசு வரைக்கும் குருதசை முப்பத்தாறு வயசு வரைக்கும் முப்பத்தாறு வயசுலேருந்து சனி தசை வரும் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஆக வாழ்க்கையில் கடக லக்னம்னு ஒவ்வொருத்தராக வரேன் மேஷ லக்னம்னு சொன்னவங்க ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு குரு சனி இந்த குரு சனி மேஷ லக்னமாவது ஓரளவுக்கு பரவாயில்ல லக்னாதிபதி மூன்றில் மறைவார் தசாபக்தி அமைப்புகள் தான் பாபத்துவ தசாபக்தி அமைப்புகளை வரமே தவிர மேஷ லக்னம்னு சொன்னவங்கள ஒரு நிலையில் ஏற்றுக்கலாம் அதாவது ஃபிஃப்டி பர்சண்ட்டு அதாவது இன்னும் கூட கொஞ்சம் வரலை அப்படின்னு அர்த்தம் உண்மையிலே மகர லக்னம் தான் சரியான பதில் மகர லக்னம் தான் ஒரு தேர்ந்த ஒரு ஜோதிடர் நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பார் இங்கே ஏன் அப்படின்றது ஒவ்வொரு லக்கணமாக வர்றேன் மேஷ லக்கணமாக போட்டிங்கன்னா லக்னாதிபதி மூன்றில் மறைகிறார் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீடு ஒரு நிலையில் அப்படி ஒன்றும் பெரிய பாவத்துவமாக இல்லை நான்காம் வீடு நான்கத்தை நான்கை பார்க்குது அப்பா அம்மா முக்கியமாக நன்றாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் மேஷ லக்னத்திற்கு சூரிய சந்திர செவ்வாய் குரு ஆகிய அந்த அந்த அமைப்புகள் தான் நல்ல அமைப்புகளை தவிர ஒரு நிலையில் வந்து இது மாதிரியான அமைப்புகள் நல்லா இருக்காது அதாவது இந்த தசாபக்தி அமைப்புகள் நல்லா இருக்காது ரெண்டாவது இந்த குழந்தைக்கு ஒரு அண்ணன் இருந்தாரே ஆனால் மூத்த இதெல்லாம் இப்போ இதெல்லாம் பிரச இதில் பார்க்குறேன் நான் குழந்தை எத்தனா குழந்த ரெண்டாவது குழந்தையா மூணாவது குழந்தையா ஃபஸ்ட்டு குழந்தையா இதெல்லாம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு குழந்தையாக இருந்தால் பரவாயில்ல ரெண்டாவது குழந்தையாக இருந்ததுன்னா இதனுடைய அண்ணன் பாதிக்கப்படுவார் என்கின்ற அமைப்பு அதாவது சனி பதினோராம் இடத்திலிருந்து இருந்த சூரியன் சனியைக்காக இதைத்தான் யாருமே நீங்கள் கவனிக்கலை ஆவணி மாதம் முழுவதும் தகப்பனை பாதிக்கக்கூடிய தகப்பனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சர்வ நிச்சயமாக சூரியன் சனி என்கின்ற அமைப்பில் இருக்குது அப்போ மூத்த அண்ணனை பாதிக்கக்கூடிய அமைப்பில் மேஷ லக்கணம் சரியல்ல ரிஷப லக்கணம்னு சொன்னவங்க எல்லாருமே என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதி நீச்சம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கலை அந்த இடத்துல நீங்கள் ஃபெயிலாகி ரிஷப லக்னம் எடுத்தடுப்பில் லக்னாதிபதி லக்னத்தில் குரு இருக்கிறாரியா அது அப்புறம் லக்னாதிபதி நீச்சமாக ஒரு குழந்தைக்கு லக்னத்தை போடுவீங்க வேறு சாய்ஸ் பார்ப்பீங்கல்ல வேற சாய்ஸ் பார்க்கணும்ல பொள்ளாச்சி லக்ஷ்மி அம்மா ஆ பொள்ளாச்சி லக்ஷ்மி அம்மா குழந்தை நீச்சமான ஒரு லக்னாதிபதியை வச்சு பிறக்கலாமா நமக்கு வேறு சாய்ஸ் இருக்கும்போது பார்க்கணும்ல முடியாத பட்சத்துக்கு ஏங்க லக்கணம் தான் லக்னாதிபதி தாங்க குரு பார்க்குறாருங்க அப்போ சரியாக போச்சில்லங்க அப்படின்றது அதுக்கப்புறம் தானே ஏன் அதாவது நாயை அடிப்பானே ஏன் இதை சுமப்பானே அப்படின்ற ஒரு பழமொழி உண்டு இல்லை நமக்கு தேர்ந்தெடுக்கின்ற உரிமை வரும் பொழுது ஏன் வந்து லக்னாதிபதி நீச்சமான ஒரு லக்னத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆக ரிஷப லக்னம்னு சொன்னவங்க எல்லாருமே சுத்தம் லக்னாதிபதி நீச்சம்ன்ற முதல் அமைப்பே லக்ன லக்னாதிபதி வலுன்னு போட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன் லக்ன லக்னாதிபதி வச்சு வச்சுதான் சொல்லியிருக்கிறேன் லக்னாதி லக்னத்தில் குரு இருக்கிறார் அஞ்சை பார்க்குறார் சரி எல்லாம் கரெக்டு தான் லக்னாதிபதி கேது ராகவோடு சேர்ந்து நீச்சமான ஒரு லக்னத்தை நம்ம ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற தன்மை யாருக்கும் வரலையா அது சொல்லவே இல்லையே சரி மிதன லக்கணம் லக்னத்துலேயே புதன் செவ்வாய் வந்துடுவார் லக்னாதிபதியும் இங்கே இங்கே மூணில் இருக்கிறாரு லக்னாதிபதிக்கு சனி பார்வை மிதன லக்னத்தை தேர்ந்தெடுக்க முடியாது அடுத்து கடக லக்கணம் லக்னாதிபதி வளர்த்து தான் இருக்கிறாரு கடக லக்னத்தை சொன்னவங்க எல்லாம் முப்பத்தாறு வயசில் அந்த குழந்தை கடக லக்னம் ஒரு வேலை போட்டிருந்தோம்னு வைங்க கடகலக்கணம் போட்டிருந்தா ஒன்பதாம் இடத்துல யார் இருக்கிறது கடகலக்கணம்னு சொன்ன மிகப்பெரிய புத்திசாலிகள் எல்லாம் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க மிகப்பெரிய புத்திசாலிகள் கடக லக்கணம் இந்த குழந்தை நாளைக்கு பிறகு பிற கடக கடகலக்கணத்தில் பிறக்குது ஒரு வேலை ஒன்பதாம் பாவகம் கெடுகிறது கெட்டதற்கு பிறகுதான் சுக்கரனுடைய ப பார்வை இருக்குது நல்ல வேலை ஒன்பதாம் பாவகமும் கெடுக்குது சூரியனும் கெடுகிறார் சூரியன் சனி பார்க்கக்கூடாது ஒன்பதாம் பாவகம் நல்ல வேலை ஒன்பதாம் பாவகாதிபதி தகப்பனுடைய உயிருக்கு எதுவும் பாவ அமைப்பு இருக்காது ஆனால் ராகு தாப்பனை போட்டு வாட்டி எடுத்துடுமே தகப்பனை வந்து பொருள் இல்லாதவனை ஆக்கி ஆக்கிடுமே ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கிற ராகு தகப்பனை தானே பலன் செய்வார் அப்போ கடகலக்கணத்தில் பிறக்கிற குழந்தைக்கு எடுத்தடுப்பில் இருபத்தோரு வயசு வரைக்குமே ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான சூழல் அந்த தகப்பனுக்கு இல்லாமல் போய்விடுமே சரி குருது சில நல்லதான் இருக்குது பதினோராவது வயசுலேருந்து நல்லா இருக்குது அடுத்து சனிதசை வரப்போது முப்பத்தாறு வயசுல அந்த குழந்தைக்கு சனிதசை வரும் முப்பத்தாறு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வாழக்கூடிய வயசே முப்பத்தாறு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு தான் எட்டில் சனி மறைஞ்சாலும் பரவாயில்லை ஏதோ ஒன்று கடன் நோய் வம்பு வழக்க கொடுப்பாருன்னு பார்த்தா சனி சூரியன் பார்க்கும்போது கடுமையான கெடுபலன்கள் செய்வார்னு எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறேன் கடக லக்னம்னு சொன்ன எல்லா புத்திசாலிகளுக்கும் இது எங்கே போச்சு ஏன் இன்னும் எல்லாத்தையும் கோர்த்து பார்க்க தெரியல நூற்றி பத்து கிளாஸ் வந்துட்டிங்க ஒரு லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம் லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம் அப்படிங்கிற போது எல்லாவற்றையும் ஏன் கோர்த்து பார்க்க தெரியவில்லை இருக்கிறதுல நல்ல லக்கணமாக தான் தேர்ந்தெடுக்கணும் அதுக்காக நம்ம செலக்ட் பண்ண முடியாது இந்த நேரத்தில் நாளைக்கெல்லாம் நாளைய நாலைய நாளில் உண்மையிலே சிசேரனுக்கு நாள் குறித்து கொடுக்கறது பயங்கரமான சிக்கல் நாளைய நாளில் பயங்கரமான சிக்கல் சரி கடகலக்கணம் அப்போ கடகலக்கணத்திற்கு சனிதசை வந்தால் கடுமையான பலன்கள் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல ராக இருந்து பாதிக்கிறாரு அப்போ கடகலக்கணத்தை போடக்கூடாது சிம்ம லக்கணம் சொல்லவே வேண்டாம் இப்போ ஆவணி மாத ஆரம்ப அமைப்புகள் ஆவணி மாத ஆரம்ப அமைப்புகளில் எப்படி இருக்குன்றத கிரக நிலையமே பார்த்து இதில் எப்படி எந்த கிரகநிலை போடலான்றதை இப்போ சொல்லுங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் சொல்கிறேன் இது இதுக்கப்புறம் டாபிக் மாதிரி வேறு டாபிக் போயிடுவோம் கிரகங்களுடைய பா அமைப்புகளை சொல்லிவிடுவோம் இது ஆவணி மாத ஆரம்பம் இது ஆவணி மாத ஆரம்பத்தில் பதினேழாம் தேதி இருக்கக்கூடிய அமைப்பு ஆவணி மாத ஆரம்பம் பதினேழாம் தேதி இப்போ ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி ஒரு குழந்தை பிறகுறதா என்ன நீங்கள் குறித்து கொடுத்துருப்பீங்க ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி கரெக்டாக எல்லா கிரக நிலைமை இது வந்து போராட நட்சத்திரம் போராடம்னா சுக்கரதை ஆரம்பிக்கும் தசை ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் சிசிரியனில் குழந்தை பிறக்கணும்னா எந்த லக்னம் நீங்கள் போடுவீர்கள் ஒரு ஆவணி மாதம் ஆரம்பத்தில் உங்கள் வந்து கேட்குறாங்க இது வந்து சுக்கரதசை ஆரம்பிக்குது ஆக வளர்பிறை இன்னொன்னே அடிக்கடி பார்க்கணும் வளர்புறையில் இருக்கா தேய் இருக்கா அந்தந்த கிரகங்களுடைய ஒளித்தன்மை என்ன சூரியன் புதன் சுக்கரன் இங்கே இருக்க கேது அங்கே இருக்க சந்திரன் இங்கே இருக்க ஒன்று மூணு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்போது பேர் இருக்கிறாங்க இதில் டக்குன்னு எனக்கு கொடுங்க இன்றைக்கி வந்து என்ன லக்கணம் கொடுத்துருப்பீங்க இந்த அமைப்பிற்கு என்ன லக்கணம் நீங்கள் கொடுத்திருப்பீர்கள் ஆறு எட்டு அமைப்புகளில் இப்போ இதை துலா லக்கணமாக போட்டுடுறேன் இங்கே குரு இங்கே சனி இந்த இடத்துல ராகுவையும் சேர்த்து தான் போடணும் இப்போ இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது இந்த இடத்துல சனியின் பார்வையோ சனியை ஒரு வேளை இப்படி கூட இப்படி வந்திருக்கும் இந்த மாதிரியும் வந்திருக்கும் இந்த மாதிரி அமைப்புகளை பார்க்கும்போது இங்கே துலா லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியான குரு ஆறாம் இடத்திலேயே இருக்கிறார் அங்கே அமாவாசை சந்திரனோடு இணைந்து ராகுவோடு இணைந்து கடுமையான பாபத்துவத்தில் இருக்க ராஜ ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் கூட பனிரெண்டில் மறைந்திருக்கின்ற சனியின் பார்வையை வாங்கியிருப்பது இந்த இடத்துல ஆறாம் இடத்தின் கடுமையான கெடுபலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ சுவர்கள் எந்த இடத்துல அசுப பலன்கள் செய்வாங்கன்றது இந்த இடத்துல தான் மிக துல்லியமாக எப்பொழுதெல்லாம் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளாக குரு வருகிறாரோ பன்னிரெண்டாம் இடம் கூட அந்த மாதிரியான ஒரு இந்த பலன் கிடையாது இப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக அவர் வரும்போது இப்போ நான் போட்டேன் ரிஷப லக்னத்திற்கு எட்டாம் இடத்துக்கு ராகுவையும் சனியும் மட்டும் சேர்த்து போட்டேன் இந்த இடத்துல பாருங்கள் குரு வந்து அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் சனியின் பார்வையில் இருக்கிறார் இந்த இடத்துல குருதஸை வந்தவன் ஓடி போயிடுவான் ஓடி போயிடுவான் சரி இந்த இடத்துல சுக்கரன் இங்கே இருக்கிறார் அப்போ கூட லக்னத்தின் லக்னத்தில் தனியாக இருந்தால் மட்டும்தான் சுக்கரனுடைய பலன்கள் அப்படியே வரும் இப்போ இந்த இடத்துல சுக்கரன் எங்கே இருக்கிறார் இங்கேயே சுக்கரன் இருந்தார்னா அவரும் கெட்டுப்போனார் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் கூட சமாளிக்க முடியாது லக்னத்தை சுக்கரன் பார்த்தால் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் ஆக சுபர்களாகிய குரு பகவான் ரொம்ப கடுமையான அமைப்புகளில் கெடுபலன்களை தர்றது இந்த மாதிரியான இடத்துல தான் ஆக சுவர்கள் இந்த இடத்துல கெடுபலன்களை தருவார்கள் சரி இதனை அடுத்து சுக்கரன் எந்தெந்த லக்னத்திற்கு எந்தெந்த அமைப்புகள் இப்ப சுக்கரன் யோக அமைப்புகளில் வர்றார் சுக்கரன் கன்னியா யோகாதிபதி எட்டில் சுக்கரன் மறைகிறார் கன்னியா லக்கணத்திற்கு யோகாதிபதி கன்னியா பூரண யோகாதிபதி எட்டில் சுக்கரன் மறைகிறார் இந்த இடத்துல சுக்கரனுக்கு ஆகாத கிரகம் சூரியன் பனிரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் அமாவாசை சந்திரனோடு இணைந்திருக்கிறார் ராகுவோ சனியோ பார்க்கிறார்கள் சுக்கரன் எந்த இடத்துல கெடுதல் தருவார் சுபர்கள் எந்த இடத்துல கெடுதல் தருவார்கள் இந்த ரெண்டு ஒன்பதுக்கு ராஜ யோகாதிபதியாகிய சுக்கரன் சூரியன் சந்திரனோடு சேர்ந்து அமாவாசை யோகத்தில் போய் டெட்டாகி போனார் கூடவே அங்கே கிரகண தோஷம் ஏற்கனவே சூரியனும் சந்திரனும் கிரகண தோஷத்தில் அல்லாடி கொண்டிருக்கின்ற நிலைமையில் சூரியன் அவர்கள் இருவரையும் சுபத்துவப்படுத்தி தான் எட்டில் மறைந்து சுத்தமாக கெட்டு லக்னாதிபதி கெட்ட காரணத்தினால இடத்துல கடுமையான கெடுபல்களை செய்யும் ஆனால் என்ன அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் தசை சின்ன வயசுலேயே வந்து போயிடும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறகுறவருக்கு தான் சுக்கரதசை வரும் தசை வரும்போது சுக்கரதசை மட்டும் இல்லை சுக்கரனுடைய காரகத்துவங்கள்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஒன்பது காரகத்துவங்கள் இங்கே அடிவிட்டு போச்சு தகப்பனும் சரியில்லை தகப்பனும் இல்லை சூரியன் உச்சம் என்கின்ற அமைப்பு மட்டும்தான் மீதம் மீதம் இருக்கும் தகப்பன் இருக்கிறார் தகப்பனாக இல்லை என்கின்ற அமைப்பு அப்படியே தகப்பனுடைய பலவீனம் இன்னும் கொஞ்சம் பலவீனமாகிடும் அப்போ தகப்பன் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல அட்டமாதிபதியை போட்டாச்சு சுக்கரனும் செவ்வாய் இந்த இடத்துல பரிவர்த்தனை என்கின்ற அமைப்பு கூட அப்படி ஒன்று செல்லுபடியாகாது ஆக இந்த இடத்துல தகப்பனும் இல்லை தகப்பனாவுடைய அமைப்பும் கெட்டுப்போச்சுன்ற மாதிரியாக ஒரு அமைப்பில் புதனும் நீச்சமாகி சுக்கரதசை போட்டு பின்னி எடுத்து இளம் வயதிலேயே சுக்கரதசை கடுமையான கெடுபலன்களை செய்யும் சுக்கரன் இந்த இந்த ஜாதகத்திற்கு எல்லா இடங்கள்லையும் அசுப பலன்களை மட்டுமே செய்வார் சுக்கரனுடைய புக்திகள் வரும்போது எல்லாமே கடுமையான கெடுபலன்கள் இருக்கும்